பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் 97.31% மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்து மாநிலத்திலேயே முதல் மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் திகழ்கிறது. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் 97.02% மாணாக்கர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 3வது இடத்தை ராமநாதபுரம் மாவட்டம் 96.36% மாணாக்கர்கள் தேர்ச்சியுடன் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றனர். கன்னியாகுமரி 96.24% மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் 95.23% மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் 95.14% மாணாக்கர்கள் பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 95.08%, பெரம்பலூர் மாவட்டத்தில் 94.77%, தூத்துக்குடி மாவட்டத்தில் 94.39%, விழுப்புரம் மாவட்டத்தில் 94.11%, மதுரை மாவட்டத்தில் 94.07%, கோவை மாவட்டத்தில் 94.01%, கரூர் மாவட்டத்தில் 93.59%, நாமக்கல் மாவட்டத்தில் 93.51%, தஞ்சை மாவட்டத்தில் 93.40%, நெல்லை மாவட்டத்தில் 93.04%, தென்காசி மாவட்டத்தில் 92.69%, தேனி மாவட்டத்தில் 92.63% மாணாக்கர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர்.